हेलो फ्रेंड्स वेलकम टू टीएन जॉब्स ऑन सो इन वीडियो पाकर जॉब अपडेट एना अब पाती मिनसार तुम्हें वे वापा सो वेवरी सेलेक्शन प्रोसेस वो मार्क अले अभी मेन पड़ा इतर सेन्ट्रल गवर्मेंट जॉब सो जाबा बेसिक सैलरी वो 35,000 वे वे यार एलिजिबल यार अप्ले पड़ा अभी एंटर डीटेल्स वीडियो फुला शेयर पड़ी सो वीडियो स्किप नाम कैसे वरी पांग इतवे चेनल नहीं सब्सक्राइब पड़ेना सब्सक्राइब पड़े बेल आइकन प्रेस पड़ो वीडियो को फ्रेंड्स இந்த வேலைக்கான ஒரு ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஜாப் இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு வகையான கேட்டகரியில ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டோட நேம் ட்ரைனிங் இன்ஜினியர் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபுல் டைம்ல பிஆர்பி டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கிருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கிருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 54 வேகன்சி இருக்கு சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுமே கிடையாது தென் வந்து உங்களுக்கான ப்ரிஃபரபிள் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது C++ ஜாவா நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே இருக்கும் சோ நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் இதற்கான சாலரி ஊதிய விகிதம் வந்து கொடுத்திருக்காங்க சோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து போஸ்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஆர்பிடெக்ல வந்து நீங்க மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கணும் சோ அதற்கான வேகன்சி வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து 33 வேகன்சி கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு 21 வேகன்சி வந்து தனியாவே கொடுத்திருக்காங்க இது வந்து அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க பிளேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் உள்ள 33 வேகன்சி வந்து பெங்களூர் ஹைதராபாத்ல இருக்கு அடுத்த 21 வேகன்சி வந்து பெங்களூர்ல இன்னொரு ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த வேலைய பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாக்குறது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த வேலைக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க தென் வந்து உங்களுக்கான ப்ரிஃபரபிள் நாலேஜும் கேட்டிருக்காங்க அது ஃபுல்லாவே ரீட் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் சோ இந்த ஜாப்புக்கான அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினிங் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 இயர்ஸ் அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 28 இயர்ஸ் வரைக்கும் அப் டு இருக்கணும் தென் ஏஜ் அண்ட் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஓபிசி கேட்டகரினா 3 எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு ஜாப் ரிலேட்டடாவே பார்த்துட்டோம் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க தென் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு தான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா நீ தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இன்ஜினியர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மார்க்கை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலமாகவே உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க ஆஃப்டர் தட் ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கும் அது மூலமாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அதாவது அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇபிடெக்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை வந்து 75% கன்வெர்ட் பண்ணுவாங்க 2x வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க் வந்து 10% எடுப்போம் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 15% மார்க் வந்து பர்சனல் இன்டர்வியூ மூலமா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கறதையும் டீடைல்டாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 27/9/2020 இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்திருக்காங்க ட்ரெயினிங் இன்ஜினியர் வந்து 200 ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து 500 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீடைலும் கொடுத்திருக்காங்க தென் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அது ஃபுல்லாவே நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தென் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான நோட்டிபிகேஷன் பிளஸ் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காத ஜாப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் தான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி ஜாப் அப்டேட்டுக்கு மறக்காம எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் சீ யூ பை டாடா